Hi friends, welcome to tutorjobs.com. நம்ம PHPல இருக்க டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செக் டேட் ஃபங்க்ஷன். இது எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ நான் ஒரு டேட் கொடுக்குறேன், அந்த டேட் வந்து வேலிடாக இருக்கா இல்லையா அப்படின்னு ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொடுத்த ஒரு டேட் எனக்கு இன்வாலிட் ஆயிருக்கு, ஸோ எனக்கு டேட் இஸ் இன்வாலிட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இதை நம்ம நார்மலாக என்ன பண்ணிக்கலாம்னா, இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த செக் டேட் ஃபங்க்ஷனை நம்ம இங்கே எப்படி பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதை நம்மளோட ப்ரோக்ராமில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். பிஹெச்பி டேக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இஃப்குள்ளே செக் டேட் ஃபங்க்ஷன் நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். செக் டேட் இதில் நம்ம எந்த ஃபார்மேட்டில் கொடுக்குறோம்னா, ஃபர்ஸ்ட் மந்த்து அண்ட் டேட் அண்ட் இயர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தேர்ட் மந்தில், மார்ச் மந்தில் 31 டேஸ் இருக்கா அப்படின்னு நான் ஃபைன் பண்ணோம், 2017 இயர். ஸோ 2017 மார்ச் மந்தில் 31 டேஸாக இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணோம். இஃப் எஸ் அப்படின்னா எனக்கு எக்கோவில் ஒரு மெசேஜ், டேட் இஸ் வேலிட் அப்படின்னு ஒரு மெசேஜ் எனக்கு பிரிண்ட் ஆகணும். டேட் இஸ் வேலிட் செமிகோலன். அப்படி இல்லைன்னா எல்ஸ் பார்ட்டில் எனக்கு டேட் இஸ் இன்வேலிட் அப்படின்னு ஒரு மெசேஜ் எனக்கு பிரிண்ட் ஆகணும். எக்கோ டேட் இஸ் இன்வேலிட் செமிகோலன் கொடுத்துக்கலாம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. டேட் இஸ் வேலிட். இப்போ என்னென்னா நமக்கு மார்ச் மந்தில் 31 டேஸ் வந்து இருக்குது. இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுக்குறேன், எனக்கு ஃபெப்ரவரி மந்தில் 31 டேஸ் இருக்கா அப்படின்னு ஃபைன் பண்ணணும். ப்ரௌசரில் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். டேட் இஸ் இன்வேலிட். ஸோ இந்த மாதிரி நம்ம இஃப் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி வேல்யூஸை பிரிண்ட் பண்ணிக்கிறோம். பட் நம்ம ப்ரோக்ராமில் டேட் அண்ட் டைம் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த செக் டேட் ஃபங்க்ஷனை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஃபைன் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் தட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டிஷன்ஸ் உள்ளே வந்து நம்ம அந்த கான்செப்ட், இந்த இடத்துல நம்ம எக்கோ கொடுத்துருக்கோம், இங்கே வேறு ஏதாவது நம்ம இந்த வேலிடேஷன்ஸ் பண்ணுறதா இருந்தால் அதை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த செக் டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த டேட் நமக்கு வேலிடாக இருக்கா இல்லையா அப்படின்னு ஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் செக் டேட் ஃபங்க்ஷனோட யூசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். அண்ட் வர நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்ன அண்ட் அதோட யூசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட தெலுங்கு வெர்ஷனுக்கு டியூட்டர் ஜோஸ் தெலுங்கு அந்த யூடியூப் சேனல் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.